காதல் திருமணம் செய்ததால் பெற்றோரால் கடத்தப்பட்டதாக அவரது கணவர் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் இன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆஜரான கிருத்திகாவை காப்பகத்தில் ஒப்படைக்க உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். மேலும் விவரம்? நிச்சயமாக, காதல் விவகாரத்தில் கடத்தப்பட்டதாக கணவர் அளித்த புகாரின் அடிப்படையிலே தென்காசி பகுதியைச் சேர்ந்த கிருத்திகா மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே ஆஜராகிய நிலையிலே விசாரணையானது பிப்ரவரி 13 ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னால், காலை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அறைக்கு பலத்த காவல்துறை பாதுகாப்புடையே வந்த கிருத்திகா தொடர்ந்து அவருடைய விசாரணையானது இன்று நடைபெற்றது. இந்த விசாரணையில் பார்த்தோமையானால், நீதிபதிகள் மனுதாரருக்கு கல்யாணம் செய்வதற்கான ஆவணங்கள் உள்ளதா, மனுதாரரின் வயது என்ன, அதே போன்று மனுதாரர் தரப்பில் மனுதாரருக்கு 22 என்றும் கல்யாணம் நடந்ததற்கான புகைப்படங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் குஜராத்தில் திருமணம் செய்த மைத்ரி பட்டேல் கைது செய்யப்பட்டாரா என கேள்விகள் எழுப்பிய நிலையிலே காவல்துறை தரப்பில் தலைமறைவாக உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து நீதிபதிகள் கடந்த அக்டோபர் மாதம் மைத்ரிக் உடனும் திருமணம் நடந்ததற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை எனவும், மனுதாரர் மாரியப்பன் வெளி திருமண புகைப்படங்களை காட்டி கிருத்திகாவிடம் நீதிபதிகள் தொடர்ந்து விசாரணை செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் பார்த்தோமேனால், கிருத்திகா வழக்கில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும், குற்றம் நடந்ததற்கான சாட்சியங்களை விசாரணை செய்ய வேண்டும் எனவும், கிருத்திகாவை 2 காப்பகத்தில் வைத்து வாக்குமூலம் பெற வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருந்தார்கள். மேலும், கிருத்திகாவின் பாதுகாப்பு மிக முக்கியம் என்றும், பெற்றோர்கள் கிருத்திகாவை பார்க்க அனுமதிக்க வேண்டும் எனவும், பெற்றோரை கட்டாயப்படுத்தாத வண்ணம் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து விசாரணை குறித்த அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என கூறி பிப்ரவரி 13 இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது கிருத்திகா பலத்த காவல்துறை பாதுகாப்போடு வாகனத்தில் செல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்மால் காண முடிகிறது. நவநீத கிருஷ்ணன், என்று அந்த கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட கிருத்திகா உயர்நீதிமன்றத்தில் ஆஜரானார். அவர்கிட்ட நீதிபதிகள் எந்த மாதிரியான கேள்விகளை எழுப்பினர், அவர் கூறிய பதில்கள் இது குறித்த விவரம்? நிச்சயமாக, தென்காசி மாவட்டம் கொத்தன்குளத்தைச் சேர்ந்த மாரியப்பன் வெளி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் ஒன்று செய்திருந்தார். அதில் பார்த்தோம்னா, தென்காசி அருகே கொட்டையம்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் திரு கோயில் தெருவில் வசித்து வரக்கூடிய சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பொறியாளராக வேலைப்படுத்தி வருவதாகவும், இலஞ்சி தென்றல் நகரைச் சேர்ந்த நவீன் பட்டேல் அவருடைய மகளை கிருத்திகா பட்டேல் என்பவருக்கு கடந்த 27/12/2022 அன்று நாகூர்வோவில் திருமணம் செய்து கொண்டதாகவும், இதற்கிடையே தன்னுடைய மகளை காணவில்லை என கூறி நவீன் பட்டேல் குற்றால காவல் நிலையத்தில் புகார் செய்ததாக தகவல் வெளியாகியிருந்த நிலையிலே, கடந்த 4 அதாவது ஜனவரி 4 அன்று நானும் எனது மனைவி ஆஜராகினோம் என்று நடந்து தெரிவித்ததைத் தொடர்ந்து 14 அன்று மனைவியுடன் தென்காசியில் மருத்துவமனைக்கு சென்றதாகவும், அங்கு நவீன் பட்டேல் மற்றும் அவருடைய மனைவி தர்ஷ்மிதா பட்டேல் வந்த தகவல் செய்ததாகவும் புகாரானது தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து முதல்வருடைய தனிப்பு அறிவிக்கும் நவீன் புகார் தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்ட நிலையிலே, கடந்த 25 அவருடைய அதாவது என்னுடைய மனைவி தந்தை சகோதரர் விஷால் ஆகியோருடன் குற்றாலம் காவல் நிலையத்தில் ஆஜராகினேன். அப்போது நவீன் பட்டேல் மாலையில் காவல் நிலையம் வருவதாக கூறியதாகவும், தொடர்ந்து இந்த பெண்ணானவர் கடத்தப்பட்டதாக புகார் எழுந்த நிலையிலே புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கிருத்திகா பட்டேலை மீட்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் நவீன் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே, திருமணத்தை பதிவு செய்ததற்காக காத்திருந்த நேரத்தில் கிருத்திகா பட்டேல் கடத்தி சென்று விட்டதாகவும், கிருத்திகா பட்டேலை மீட்டு ஆஜர்படுத்த உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை பொறுத்தவரை முந்தைய விசாரணையில் மனுதாரரின் புகாரின் அடிப்படையில் 12 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதில் 5 கைது செய்யப்பட்ட நிலையிலே மீதம் இருக்கக்கூடிய 7 தேடி வருகிறோம் என்று காவல்துறை தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நீதிபதி ஜெயச்சந்திரன் மற்றும் சந்திரமோகன் அமர்வு முன்பு கிருத்திகா பட்டேலின் தென்காசி காவல்துறையினர் ஆஜர்படுத்தினார்கள். ஆஜர்படுத்திய போது காவல்துறை தரப்பில் கிருத்திகா பட்டேல் கடத்தப்பட்டதில் இருவேறு கதைகள் உள்ளதாகவும், உண்மையை கண்டறிய சம்பந்தப்பட்ட பெண் ஆஜராகி அதிகாரி முன்பு ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைப்பு செய்ய வேண்டும், அதன் பின்பே உண்மை தெரிய வரும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நீதிபதிகள் மனுதாரர் கல்யாணம் செய்ததற்கான ஆவணங்கள் எதுவும் உள்ளதா, அல்லது மனுதாரரின் வயது என்ன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பிய நிலையிலே, மனுதாரர் தரப்பில் குறிப்பாக பார்த்தோம்னால், கிருத்திகாவின் வழக்கிலே நான் ஏற்கனவே சொன்னது போல தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும், குற்றம் நடந்ததற்கான சாட்சியங்களை முழுமையாக விசாரணிக்க வேண்டும் என்றும், 2 அவரை காப்பகத்தில் வைத்து வாக்குமூலம் பெற வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்ததன் அடிப்படையில் தொடர்ந்து இந்த வழக்கை பிப்ரவரி 13 ஒத்திவைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து
உங்கள் நியூஸ் தமிழோடு.